ஹர நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சோழ தேசத்தையே ஒரு சிவாலயமாக எடுத்துட்டா அதுக்கு கருவறையாக இருக்கிற திருவிடமருதூர்ல திருநாவுக்கரசு சுவாமிகள் ஜோதி மகாலிங்கமூர்த்தியை தரிசனம் பண்ணி திருமுறைகள் பாடினத பார்த்துட்டு இருக்கோம். அவர் காலத்துக்கு சமகாலத்தவரான திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு என்ன பாடினார் அப்படிங்கறத நேற்றுக்கு பார்த்தோம். எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குள் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. ஏறார்ந்த மேகலையால் பாகம் கொண்டீர் இடைமருதில் சீரார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. எழில் மல்கு நான்மறையோர் முறையால் ஏத்த இடைமருதில் பொழில் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே. எல்லா கணங்களும் முறையால் ஏத்த இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே. திருந்திய நான் மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரே அப்படின்னு வேத கோஷம். எங்கு பார்த்தாலும் வேத மந்திரங்கள் ஒழித்த மாட வீதிகள் இருக்கிற இடைமருதில் கோவில் கொண்ட எம்பெருமானே, முன்னாடியே சொன்ன மாதிரி திருமுறைகள் முழுக்க வேத மந்திரங்களுடைய பெருமை, வேதியர் பெருமை, வேள்விகளுடைய பெருமை, வேதம் வேதம் ஓதுற வேதியர்களால இந்த உலகம் சேமமார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படின்னு ஆசீர்வாத மந்திரமே அப்படி. இனமல்கு நான்மறையோர் ஏத்தும் சீர் சீர்கொள் இடைமருதில் கனமல்கு கோயிலே கோயிலாக கலந்தி நயந்தீரே அப்படின்னு. இன்னைக்கும் தைப்பூச உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அங்கு ஆலயத்துக்குள்ள சதுர்மா வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கு. ரிக்வேத பாராயணம் தனியா உட்காந்துட்டு வேதியர்கள் பாராயணம் பண்ணிட்டு இருக்கு. அதே போல கிருஷ்ண யஜுர்வேத பாராயணம், சாமவேத பாராயணம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இருவேளையும் காலையில இருவேளையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல கோவிலுக்குள்ளதான் உற்சவத்துல வாகனத்துல வரார் சுவாமி, வெளியில வரல. அப்படி இருந்தாலும் அந்த சுவாமிக்கு பின்னாடி வேத மந்திரங்கள் ஓதி அப்படி வர எல்லாரும் கண்கொள்ளா காட்சி. சுவாமி முன்னாடி வாகனத்துல போறார், பின்னாடி வேத மந்திரங்கள் ஓதும் வேதியர்கள், வேதம் பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி நடந்து வரும். இன்பாய அந்தனர்கள் ஏத்தும் ஓர் ஏத்தும் ஏர்கொள் இடைமருதில் அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே அப்படி. ஞான சம்பந்தருடைய அவர் வந்தபோது வேத மந்திரங்கள் ஓதப்பட்ட ஆலயமாக அவர் கண்ணுக்கு பட்டு அத அந்த தேவார பதிகங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். திருநாவுக்கரசு சுவாமிகளும் அதுதான் பாட்டு. வேதங்கள் நான்கும் கொண்டு பின்னவர் பரவியேத்த பூதங்கள் பாடியாடல் உடையவன் புனிதன் எந்தை பாதங்கள் பரவி நின்ற பத்தர்தங் பத்தர்கள் தங்கண்மன் மேலை பாதங்கள் பரவி நின்ற பத்தர்கள் தங்கண் மேலை ஏதங்கள் தீர நின்றார் இடைமருது இடங்கொண்டாரே. வேதத்தால தொடப்படுற சிவபெருமான், விண்ணவர்களால தொடப்படுற சிவபெருமான், பூதங்கள்லாம் சிவபெருமான சுத்தி நின்று
பாடி ஆடி பாடுமா. அந்த காட்சிகள்லாம் திருநாவுக்கரசருக்கு கிடைச்சு. பாடி ஆடலுடையவன், பூதங்கள் பாட நர்தனமாடுற பெருமான், ஆடலுடையவன் புனிதன் எந்தை அப்படிங்கிறார். மாசற்ற எம்பெருமான் அவர் எனக்கு தந்தையானவர். பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தன் கண் மேலே அவருடைய திருவடிகளையல் வணங்கி நிற்கும் பக்தர்கள் அவா மேல ஏதங்கள் தீர நின்றார். அவளுக்கு துக்கமே கிடையாது. அவளுடைய துக்கங்கள்லாம் போக, துயரங்கள்லாம் நீங்க ஏதங்கள் தீர நின்றார். இடைமருது இடங்கொண்டாரே. மருத மரம் தலவிருட்சம். தலைமருது இடைமருது கடைமருது. தலைமருது அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம் மருத மரத்தையே தலவிருட்சமாக கொண்ட ஸ்ரீசைலம். அங்கு மல்லிகார்ஜுனராக இருக்கார். அர்ஜுனன் அப்படின்னா மருத மரம், அர்ஜுனம் அப்படின்னா மருத மரம். அந்த ஸ்ரீசைலம் தலைமருது. இந்த ஸ்தலம் என்ன அப்படின்னா இடைமருது. திருவிடமருதூர் அப்படிங்கிறது இடைமருது, மத்தியார்ஜுன க்ஷேத்திரம். கடைமருது அப்படி எது அப்படின்னா திருப்புடை மருதூர் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு மிக அருகில் இருக்கிற திருப்புடை மருது. அங்கு நாரும்பூநாதராக எம்பெருமான் குடார்ஜுனேஸ்வரராக அங்கு கோயில் கொண்டிருக்கார். அப்படி மூன்று தலத்திலையும் மருத மரமே தலவிருட்சம். அப்படி அதுக்கு பேர் ஏன் இடைமருதுன்னு எதுக்கு பேர் அப்படின்னா நடுவில் மத்தியார்ஜுனம், நடுவில் இருக்கிற ரெண்டு தலை மருதுக்கும் கடை மருதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்தலம் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம். ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மயூராஞ்ச அர்ஜுனம் சாயாவனம் ச ஸ்ரீவாஞ்சியம் காசி க்ஷேத்திர சமானஷ் அப்படின்னு ஆறு க்ஷேத்திரங்கள் காசிக்கு சமமான க்ஷேத்திரங்கள். அந்த க்ஷேத்திரத்துல இதுவும் ஒன்று அர்ஜுனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த க்ஷேத்திரம், ஸ்வேதாரண்யம் அப்படின்னு சொல்லப்படுற திருவெங்காடு, பஞ்சநதம் சொல்லப்படுற திருவையார், கௌரி மயூரம்னு சொல்லப்படுற மாயூரம், அர்ஜுனம்னு சொல்லப்படுற இடைமருது, சாயாவனம்னு சொல்லப்படுற பூம்புகார், ஸ்ரீவாஞ்சியம்னு சொல்லப்படுற இந்த ஸ்ரீவாஞ்சிய ஸ்தலம். இந்த ஆறு ஸ்தலங்களும் காசிக்கு இணையான ஸ்தலம். காசிக்கு போகணும், அங்கே போக முடியல அப்படின்னா இப்போ தைப்பூசத்தும் போது திருவிடமருதூர் போய் அங்கே இருக்கிற தைப்பூச உற்சவத்துல கலந்துண்டு அந்த தீர்த்தவாரியில கலந்துண்டு காவிரியில ஸ்நானம் பண்ணா காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ண பல பரமேஸ்வரன் கொடுத்துடுற. காசி விஸ்வநாதரும் ஜோதி மகாலிங்கமூர்த்தியும் ஒரே சுவாமி அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்படி காசிக்கு இணையான ஸ்தலம் இறைவன் அம்பாளோட இருந்து வீற்றிருந்து அனுகிரகம் பண்றார் மருதவானர் அப்படின்னு. அம்பாளோட பிராகாரத்துல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்ற போது பிராகாரத்துல மருதவானராக சோமாஸ்கந்த ரூபத்துல ராவணேஸ்வரனுக்கு அனுகிரகம் பண்ற கோலத்துல ராவணேஸ்வரன் அப்படி பத்து தலையோட வீற்றிருக்கான். அவனுடைய மேல அவனுடைய தோள் மேல அவர்ந்து காட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு காட்சியை எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியாது. அப்படி அம்பாளோட இருந்து அனுகிரகம் பண்ற சுவாமி அந்த ஸ்தலத்துல பிருகத்குஜாம்பிகை சமேத ஜோதி மகாலிங்க மூர்த்தியாக மத்தியார்ஜுனேஸ்வரராக இருந்து அனுகிரகம் பண்ணி பக்தர்களுடைய துயரத்தெல்லாம் தீக்கிறார். மேலும் அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.